ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் என்னோட சேனல் நேமுக்கு நேராக இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மாடித்தோட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் நாங்கள் விதை போடுறத வந்துட்டு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஜூன் 7th அன்னைக்கு நாங்கள் விதை போட ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 bags வந்துட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 rupees ஆச்சு பேக்குக்கெலாம். கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 180 rupees ஆச்சு. எனக்கு இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். இந்த லாக்டவுன்லேயும் வந்துட்டு எங்களுக்கு கொரியர் ஆர்டர் பண்ணி வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. இவங்க வீட்லேயும் வந்துட்டு மாடித்தோட்டம் போட்டிருக்காங்க. இவர் வந்துட்டு வெதை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு விதை தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. எதுவுமே ஹைப்ரிட் வந்துட்டு அவர் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் மட்டும்தான் அவர் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்று அது எல்லாமே வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் தக்காளி நாற்று மட்டும் கொஞ்சம் ஹை ரேட் அப்படின்றனால தக்காளி நாற்று மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மீதி கத்திரிக்காய் நாற்று வந்துட்டு எங்களுக்கு அப்புறமா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் லைவில் போட்டப்போ கத்திரிக்காய் நாற்று வந்துட்டு காமிச்சிருப்பேன். அவர் தான் வந்துட்டு அவங்க வீட்டு மாடியிலேயே வந்து போட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அவர் வீட்டு மாடியிலேயே பார்த்திங்கன்னா கீரை செடி எல்லாமே வந்து வீட்டிலேயே வளர்த்து அவர் அங்கே லோக்கலில் வந்து சேல் பண்ணிட்டும் இருக்காரு. வாரம் ஒரு 300 rupees அந்த மாதிரி வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு கொடுக்குறேன். இவர் பார்த்தீங்கன்னா இங்கே குஜிலியம்பாறை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்காரு. இவர் லோக்கலில் கரூர் திண்டுக்கல் வந்தால் மட்டும் உங்கள்கிட்ட வந்து ட்ராவல் சார்ஜ் வந்து கேட்க மாட்டாங்க. இதே மற்ற சேலம், நாமக்கல் அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஈரோடு சைட்லாம். அப்போ வரப்போ வந்துட்டு ட்ராவல் சார்ஜ் ப்ளஸ் அது இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. விதையெல்லாம் போட்டாங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு விதை வாங்கி போடுறீங்களோ விதைக்கு வந்து தனியாக வந்து அவங்க அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 1500 ஆச்சு விதையோட சேர்த்து. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செங்கீரை விதை வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய பேக். இந்த விதை போட்டாங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம்னு சொன்னாங்க. கீரை அந்தளவுக்கு நல்லா விளையும்னு வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணால் திரும்ப வந்துட்டு வேறு விதை வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அவர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஸ்பூன் வச்சுருக்காங்க. அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணுக்குள்ளே வந்துட்டு போயிடுது. பாருங்கள், பிளாக் பிளாக்காக தெரியுது. அதுதான் வந்துட்டு நம்மளோட கீரை விதை. ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது விதையெல்லாம் பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுது. ரொம்ப நல்லா வந்து எங்களுக்கு விதை வந்து போட்டு கொடுத்தாரு. நாங்கள் பேக்கில் வந்துட்டு வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. நம்மளோட செம்மண் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருமைச்சாணமும் கோழி எருதும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 3 bag அளவு வந்துட்டு செம்மண்னா அது கூட வந்துட்டு 1/2 bag அளவு எருமைச்சாணமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி எருது வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மூட்டை அளவு நம்ம வேப்ப மரத்துலேருந்து கீழே விழுகுல வேப்ப இலை, வேப்பம் பூ, அந்த காய் அதெல்லாம் சேர்ந்து மக்கி போயிருந்தது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதனால் அந்த மண்ணும் கொஞ்சம் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல உரமாக இருக்கும், கொஞ்சம் பூச்சியெல்லாம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வேப்ப இலை கீழே விழுந்ததையும் அந்த உரத்தையும் எடுத்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பேக்லேயும் வந்துட்டு விதை போட்டுட்டோம். 6 bagலேயுமே அவர் பார்த்திங்கன்னா டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்து வளருதுன்னு அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு சொன்னாங்க. அதனால 7-6 டேட் நோட் பண்ணி வச்சுட்டு அது செங்கிரன் வந்து எழுதி வச்சுருந்தோம். பட் மழை பெஞ்சப்போ அழிஞ்சிருச்சு. எங்கள் கிட்ட மார்க்கர் இல்லை, சும்மா நார்மலாக இருக்க ஸ்கெட்ச் பண்ணில் தான் வந்து எழுதி வச்சுருந்தோம். இப்போ அவர் போட்டுட்ருக்க விதை பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 bag கிட்டே நாங்கள் போட்டிருக்கோம். இந்த சைஸ் பேக்லேயே மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 size bag வந்து வாங்கி கொடுத்தாங்க. 4 விதமாக எல்லாத்தையும் வந்துட்டு 10 bag வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை போடலான்னு சொல்லிட்டு அவர் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்கில் போடும்போது ஒரு 6 months வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு கொடுத்தாங்க. இதுலேயே அதே மாதிரி டேட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பேக்கில் வந்துட்டு விதை நடுறாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முருங்கை விதை தான். இந்த விதை பார்த்திங்கன்னா செவப்பு வெண்டுக்காவோட விதை. இது வந்துட்டு நாட்டு வெண்டுக்காய். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செவப்பு வெண்டு தான் வந்து அதிகமாக வந்திருக்கும். நம்மளாம் நிறைய பேர் வந்து செவப்பு வெண்டுக்காவே சாப்பிட்ருக்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா முருங்கை விதையிலேயே பார்த்திங்கன்னா பழைய ரகம்னு வந்து அவர் எழுதி வச்சுருந்தார் செடி முருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செவப்பு வெண்டை விதை வந்துட்டு நடப்போகிறோம். இப்போ மேலே இருக்க அந்த மண்ணெல்லாம் கல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்து கீழே போட்டுடலாம். ஏன்னா மேலே வந்துட்டு ரொம்ப கல்லாக இருந்தது, அதனால் வந்துட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். எப்போவுமே வந்துட்டு விதை நடும்போது ரொம்ப ஆழமாக நட்டுட்டால் செடி வந்துட்டு வளராதுன்னு சொன்னாங்க. ரொம்ப மேலால் தான் வந்துட்டு நடணும்னு சொன்னால் 1 inch கம்மியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க நடுங்கன்னு சொல்லிட்டு. அவரை தான் நாங்கள் வந்துட்டு நட சொன்னோம். அவங்க தான் வந்துட்டு பழகுங்க விதையெல்லாம் நட்டுன்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுத்தாரு. வரது வரட்டும், இல்லாட்டா நான் உங்களுக்கு அப்புறமா விதை தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 செடியோ 4 செடி தான் வந்துட்டு வளர்ந்துருக்கும். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன்.
சரின்னு சொல்லிட்டு நாலு செடி வந்ததே போதும்னு சொல்லிட்டு மீதிலாம் பார்த்தீங்கன்னா நான் புதினா வந்து என்னோட சித்தி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அதை தான் வந்து நான் நட்டு வச்சுருப்பேன், உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம புதினா செடி நடும்போது பார்த்தீங்கன்னா வேரோட வாங்கிட்டு வந்து தான் நடணும். அப்படி இல்லாட்டினா நமக்கு செடி வந்துட்டு நல்லா வளராது. இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினாவை வந்துட்டு ஸ்டெம்மோடு வந்துட்டு நடணும், நல்லா மேலே இலையோடு. அப்போ வந்துட்டு அடியில் வந்து வேர் பிடிச்சி வளர ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்புறம் மற்றவுல மூணு பேக்கில் பார்த்திங்கன்னா பச்சை வெண்டு வந்து என்னோட அம்மாச்சி வந்து கொடுத்தாங்க, அதை வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். அது வந்துட்டு இன்னும் வளர ஸ்டார்ட் பண்ணல. அது வந்துட்டு புதினா நட்டதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து நட்டு வச்சேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்த விதை. எனக்கு எல்லா விதையோட பேரும் வந்துட்டு சரியாக தெரியலை. அவங்க வச்சிருந்த விதையெல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அடுத்திருக்க அந்த ரவுண்டு பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்தது, ஆனால் சின்ன பேக்காக தான் இருந்தது. இதில் வந்துட்டு அவர் மிளகு தக்காளி விதை வந்து போட்டு கொடுத்தாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வளர லேட் ஆகும்னு அவர் வந்துட்டு சொன்னாங்க. மீதி எல்லாம் வந்து கீரை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்து இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் லைவ் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். மற்ற கீரையெல்லாம் நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு வளரவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்தது. இதே மாதிரி அவர் வந்துட்டு எல்லா பேக்லேயும் வந்து போட்டுக்கிட்டாங்க, ஒரு அஞ்சு பேக்கு கிட்டே. நம்ம இப்போது எல்லா பேக்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விதையெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் பாருங்கள் கை வச்சு தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நம்மக்கிட்ட பூவாளி இருந்தால் அதை வச்சு தண்ணி ஊற்றலாம். எங்கள் கிட்ட அதில் மகில் தான் நாங்கள் தண்ணி ஊற்றணும். இந்த பெரிய பேக்குக்கு பார்த்திங்கன்னா நாலு கப் கிட்டே வந்துட்டு அவர் தண்ணி ஊற்றினாங்க. சின்ன பேக்குக்கு மூணு, அதுக்கப்புறம் இருக்க சின்ன சின்ன பேக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு, அந்த மாதிரி சைஸ் வச்சு வந்துட்டு தண்ணி ஊற்றினாங்க. ஏன்னா மண் பார்த்திங்கன்னா அடியில் நிறையா இருக்கும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் தண்ணி ஊற்ற சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி முடித்தாச்சு. எல்லாத்துலேயும் பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு தண்ணி வந்துட்டு. இப்போ மேலெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மண் தூவி விடுறாங்க. செம்மண் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு செடி நட்டு முடித்ததுக்கப்புறமா தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மண் வந்து தூவி விடுவாங்க. விதையெல்லாம் நட்டாங்கன்னா அப்போ தான் வந்துட்டு செடி நல்லா வளரும். அதுக்காக தான் வந்துட்டு மேலே வந்து மண் தூவி விடுறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 18 தண்ணிக்கு வந்து நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வளர்ந்துட்டு இருக்குது. இதே நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் லைவ் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க கீரை செடிக்கும் இப்போ வளர்ந்துருக்க செடிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அங்கங்கே கேப் இருந்தது காரணம் என்னென்னா நாங்கள் தண்ணி ஊற்றும்போது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு ஊற்றுறனால செடியெல்லாம் கொஞ்சம் மடங்கிடுது, அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா முருங்கை செடி சூப்பராக வளர்ந்துருச்சு, அழகாக குட்டியாக. நடுவில் சென்டரில் இருக்கிறதா முருங்கை செடி, சைடில் சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா புல் தான் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் வந்துட்டு எடுத்து விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நாற்று பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு, கொஞ்சம் வந்துட்டு முளைச்சிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு வெண்டுக்காய், இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கும். நீங்கள் அந்த வீடியோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, இது வந்துட்டு மிளகு தக்காளி கீரை பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா வந்து க்ரோ ஆயிருக்கு. நான் அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் நிறையா வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இது எவ்வளோ குட்டி குட்டியாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கருவேப்பிலை செடி, இப்போ ரீசெண்டாக வந்து வச்சேன், சித்தி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் போட்ட லைவ் வீடியோவில் பார்த்திங்கன்னா அது காஞ்சி போயிருக்கும். இது பாருங்கள் முருங்கை செடி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இதுவும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு ரெண்டு முருங்கை செடியும். இதில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. நான் வந்துட்டு ஒரு 5 days ஒரு 8 days கொடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். பாருங்கள் இதுலேயும் நல்லா வந்துட்டு கொஞ்சம் வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்குது பேக்கில் வந்துட்டு நிறையா. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட மிஸ்டேக் தான் வந்துட்டு, தண்ணி ஊற்றும்போது வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றிட்டு அந்த செடியெல்லாம் மடங்கிறது. மற்றபடி எல்லா செடியுமே வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இது பாருங்கள் பேக்குக்கு உள்ளே தான் இருக்கும். நான் லைவ் போட்டப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேக்குக்கு வெளியே வளர்ந்துருக்கும் நல்லா செடி வந்துட்டு. கீரை செடி கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நிறையா வந்துட்டு நம்ம கீரை கிடைக்கும் கண்டிப்பாக. இது இப்போது ரீசெண்டாக எடுத்தது பாருங்கள், இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. நான் சொன்னதில் பூச்சி கழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைவ் வீடியோவில் வந்துட்டு கரெக்டாக வந்து தெரியலை, அதுக்காக அப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நிறைய அங்கங்கே பூச்சி கழிச்சிருக்கு, அதனால் அப்பா பார்த்திங்கன்னா வேப்பெண்ணை வாங்கிட்டு வந்து தெளிச்சு விட்டாங்க அப்படியே ஸ்ப்ரே மாதிரி வச்சு. இதான் வந்து கத்திரிக்காய் நாற்று. கத்திரிக்காய் நாற்று தொட்டு பார்க்குறப்பே கொஞ்சம் சொரசொரப்பாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நட்டு வைக்கணும், அதுக்காக அப்படியே வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி நாற்று. அப்பா பார்த்திங்கன்னா நாடு தக்காளி கடையில் வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நல்லா பழுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் வந்து வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நட்டு வச்சாங்க. இங்கே பார்த்தி நான் சொன்னேன்ல கருவேப்பிலை வந்து காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அது காஞ்சி தான் வந்துட்டு நல்லா உதிர்ந்து வந்துட்டு வரும். இங்கே பாருங்கள் சுற்றி வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு விட்டேன், அந்த கீரி கொஞ்சம் வந்திருக்கு.
கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்றும் எல்லா செடி பேக்லேயும் வந்துட்டு வச்சுருக்கோம். பாருங்கள் நான் சொன்னேன்ல நல்லா வளர்ந்துருக்கு, எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கீரை. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் நான் லேட் பண்ணி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகு தக்காளி கீரை வந்துட்டு சரியாக வரலை, அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் பழைய விதைக்கு இது கொடுத்துருப்பேன், நான் வேறு விதை கொண்டு வந்து போட்டு விடுறேன் இது வளர்ந்ததுக்கு அப்புறமானு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வந்து தருவார். இதெல்லாம் பாருங்கள் கொத்தமல்லி, நான் வீட்டில் இருக்க கொத்தமல்லியை தான் வந்துட்டு நைட்டு ஊற வச்சு மார்னிங் போட்டு விட்டேன். எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒவ்வொன்றும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வளருது, கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போயிருக்கனால. மற்றபடி மற்ற எல்லா விதையுமே பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு ஓரளவு. பாதி விதை மேலே வந்துருச்சு, ஏன்னா அடிக்கடி மழை தூரனால அது கொஞ்சம் மேலே வந்துடுது. இது போட்டு விட்டு ஒரு மூணு நாளே வந்துட்டு எனக்கு வந்துருச்சு மேலே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தான் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கொத்தமல்லி வீட்டுக்கு வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மூணு பேக்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பச்சை வெண்டுக்காய் வந்து நட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டுக்காய், நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா புதினாவும் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் நட்டு வச்சுருக்கோம், அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போது. அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட எல்லா செடியும் சூப்பராக இருக்குது. டோட்டலாக 40 பயிலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செடியெல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாட்டர் கேன்ஸ் வாங்கி கூட இந்த மாதிரி மண் ஃபில் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஹெவி வெயிட் வந்து மாடியில் தர வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாட்டர் கேன் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கீழே வந்துட்டு ஹோல் போட்டுருங்க. எங்களுக்கு இந்த பேக் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கீழே வந்து அவங்களே ஹோல் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணல, மண் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே செடி விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இதே நீங்கள் கேன்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டு அங்கங்கே ஹோல் போடணும், அப்போ தான் தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு. அது மாதிரி வந்துட்டு வாட்டர் கேன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணணும், ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நல்லா வெயில் வந்து அப்சர்வ் பண்ணும். நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கும்போது வெயில் வந்துட்டு கொஞ்சமாக தான் அப்சர்வ் பண்ணும். நம்ம அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செலவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாட்டர் கேன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பெரிய செடிங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரம்ஸ் கூட வாங்கிக்கலாம், பழைய பாத்திர கடைகள்லாம் போயிட்டு. நீங்கள் வந்துட்டு உங்களை லோக்கல் ஷாப்பில் போய் ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருங்க, எனக்கு ஒரு 5 கேன் இல்லை உங்களுக்கு 10 கேன் வேணும்னா எங்களுக்கு சேர்ந்த வீட்டையும் தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு தருவாங்க. வெயிட் கணக்குலையோ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பீஸ் கணக்குலையோ கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போட்டு தரலாம். அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரேட் கம்மியாக தான் வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நம்ம வீட்டில் மாடித்தோட்டமோ இல்லை பால்கனிலே வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கொத்தமல்லி புதினா கீரை போட்டால் கூட போதும் வீட்டுக்கு, அந்தளவு கூட போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பேக்கில் போட்டால் தான் அவரை காண்டாக்ட் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு கேனில் போடுறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணுறீங்க அவங்களுக்கு நாட்டு விதை வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க இந்த லோக்கல் ஏரியாவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேமுக்கு நேராக இருக்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அது கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.